திருச்சி அருகே நில மோசடி. தற்கொலை செய்து கொண்டால் விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு, அரசு அதிகாரிகள்தான் பொறுப்பு. பெண் புகார், வைரலாகும் வீடியோ. திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் அடுத்துள்ள கீழக்குறிச்சி கிராமத்தைச் சேர்ந்தவர் சேவியர். இவருக்கு சொந்தமாக 1.5 ஏக்கர் நிலம் உள்ளது. அந்த நிலத்தை சபரிநாதன் என்பவருக்கு சேவியர் குத்தகைக்கு கொடுத்துள்ளார். இந்நிலையில் சபரிநாதனுக்கு நிலத்தை குத்தகைக்கு விட்ட சேவியர் இறந்துவிட்டார். இதனைத் தொடர்ந்து அவரது வாரிசுதாரரான ரெனிடா சபரிநாதனிடம் அந்த நிலத்தை கேட்டதற்கு சபரிநாதன் எடுத்துக் கொடுக்க மறுத்து மிரட்டி வருகிறார். மேலும் தனிநபர் இடத்தை ஆக்கிரமித்த அந்த நபருக்காக விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு பாதிக்கப்பட்ட குடும்பத்தை மிரட்டி வருவதாக அப்பெண் வீடியோவில் தெரிவித்துள்ளார். மேலும் உரிய தீர்வு கிடைக்கவில்லை என்றால் குடும்பத்துடன் தற்கொலை செய்து கொள்ள உள்ளோம் எனவும், தங்களது தற்கொலைக்கு விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணவும் அரசு அதிகாரிகளும் தான் காரணம் எனவும் தெரிவித்துள்ளார். இந்த வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. வணக்கம். எங்கள் கிளக்குறிச்சி கிராமத்தில் 1.5 ஏக்கர் நிலம் இருக்கு. அந்த நிலத்தை வந்து சேவியர்ன்றவரோட வாரிசு தான் நாங்கள் எல்லாமே. எங்க நிலத்தை வந்து சட்டத்துக்கு விரோதமா கான்ட்ராக்டர் சவரநாதன்றவர் அதை சட்டத்துக்கு விரோதமா ஆக்குபைட் பண்ணிட்டு இருக்காரு. அவர்கிட்ட நாங்க போய் எங்க நிலத்தை விட்டு கொடுங்கன்னு எங்க நிலத்தை கொடுங்கன்னு கேட்டதுக்கு எங்க நிலத்தை உங்களுக்கு கொடுக்க முடியாது, நான் தான் குத்தகக்காரர்னு சொல்லி எங்களை அங்கீகரிக்கணும்னு சொல்லி எங்களை வந்து டைரக்டாகவும் இன்டைரக்டாகவும் எங்களை மிரட்டிட்டு இருக்காரு. நாங்க வந்து அவர் குத்தகக்காரர்களா இருக்காரான்னு சொல்லிட்டு பரிவேட்டில் நாங்க இது பண்ணி பார்க்கும்போது எந்த பரிவேட்டும் கிடையாது. இப்போ பாத்தீங்கன்னா அடங்கல் வேணும், எனக்கு குத்தக பரிவேட்டில் என்ன ஏற்கனும்னு சொல்லிட்டு பல அரசு அதிகாரிகளும் இதுக்கு துணை புரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அவங்களோட ஆதரவோட எங்களுக்கு பதிவேட்டில் எனக்கு குத்தகாரில் எனக்கு கொடுத்து அடங்கல் கொடுக்கணும்னு சொல்லி எங்களை கேட்டுட்ருக்காரு. அதுக்கான எதிரான தடை மனுவை நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸ்க்கும் கொடுக்க போகிறோம். அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தாசில்தார் ஆஃபீஸ்க்கு கொடுத்துருந்தோம். திருவெறும்பூர் தாசில்தார் ஆஃபீஸ்க்கும் விஓ ஆஃபீஸ்க்கும் எல்லா ஆஃபீஸ்க்கும் நாங்கள் கொடுத்துருந்தோம். ஆனால் அவங்க எந்த நடவடிக்கையும் எடுக்கலை. ஏன்னா இதுக்கு மறைமுகமாகவும் இதுக்கு டைரக்டாகவும் பார்த்தீங்கன்னா விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு அவரும் இன்வால்வ் ஆகிட்டு அவங்களுக்கு அடங்கல் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும், உங்கள் நிலத்தை நீங்கள் விட்டு கொடுங்க அப்படின்ற மாதிரி எங்களை மிரட்டிகிட்ருக்காங்க. இதுக்கு திருவெறும்பூர் தாசில்தாரும் துணை புரிஞ்சிட்ருக்காரு, பல அரசு அதிகாரிகளும் இது தர புரிஞ்சிட்ருக்காங்க. அதனால் நாங்கள் அடுத்த நாங்கள் சாதாரண ஒரு மக்கள் தான், எங்களுக்கு ஒரு நியாயம் கேட்டு நாங்கள் கலெக்டர் ஆஃபீஸில் மனு கொடுக்க போகிறோம். அதுலேயும் எங்களுக்கு நடவடிக்கை இல்லைன்னா குடும்பத்தோடு நாங்கள் தற்கொலை பண்ணிக்கிறது தவிர எங்களுக்கு வேறு வாழ்வாதாரம் ஒன்றுமே கிடையாது. அப்படி நாங்கள் தற்கொலை பண்ணிக்கும் பட்சத்தில் எங்கள் உயிருக்கான எல்லாத்துக்கு காரணம் விவசாய சங்க தலைவர் ஐயா கண்ணு மற்றும் திருவெறும்பூர் தாசில்தாரும் பல அரசு அதிகாரிகள் துணை பொறுப்பு மட்டும்தான். உங்கள் பேர்? என் பேர் வந்து ரெனிட்டா, நான் சேவியரோட வாரிசு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள மீடியா 7 தொலைக்காட்சியுடன் இணைந்திருங்கள்.